ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் RMViews. இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கிற த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் அந்த ஷோரூமில் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம இவி டெலிவரி எடுத்ததே வந்து சேலமில் இருக்கிற இந்த ஷோரூமில் தான் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவி காரே வந்து இன்னும் அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் எ எக்ஸிஸ்டிங் இவி யூஸராக வந்து இப்போ ஒரு அப்டேட்டட் வெர்ஷனை லான்ச் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்குன்றத நான் ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் வந்து நேரில் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்றது ரொம்ப ஆவலாகவும் இருக்குது, பட் கொஞ்சம் மன வருத்தமாகவும் இருக்குது. என்னடா நம்ம வச்சுருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக வந்துருச்சு அப்படின்னு மன கஷ்டமாகவும் இருக்கு. ஸோ என்னன்றது ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்த கார் லான்ச்சும் எப்படி நடக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைய டான்ஸ் ஷோ, மேஜிக் ஷோ எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறையா கஸ்டமர்ஸு, கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் சீஃப் கெஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சீஃப் கெஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்டு ரோடு சேஃப்டி ரூல்ஸ் பற்றிலாம் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் லோடிங் போகும்போது ஒரு பஸ்ஸோ லாரியோ வந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிசிப்ளின் டிரைவிங். தென் வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடி ஸ்க்ரீனில் இப்போ நம்ம அப்டேட் ஆகிருக்கிற இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோ ப்ரோமோ மாதிரி போட்டாங்க. ஸோ அதை வந்து விஷுவலைஸாக பார்க்கும்போது ஒரு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, டான்ஸ் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டான்ஸர்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. டான்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே டான்ஸ் ஆடினாங்க. வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான மேஜிக் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி நம்மளுடைய நியூ அப்டேட்டட் காரை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா, வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட், ஓனர் எல்லாருமே சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. காரை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்க காரு, இங்கே வந்து பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடு இவி யூசர்ஸோடைய வாட்ஸ்அப் குரூப் அட்மின் வந்து நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து சூர்யா, ஆர்கிடெக்டாக இருக்காங்க. ஸோ சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யாருக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, திடீர்னு எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ப்ராப்ளம் ஆனாலும் சரி, சார் தான் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் அவர். இவர் வந்து இந்த காரை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுவார். புது கார் பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம இந்த இவி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்னென்னாலும் அதில் மிஸ்ஸிங் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அது எல்லாமே ஃபீச்சர்ஸ்னு இதில் இருக்கப்போம். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், ஆல்வீல் டிஸ்க் பிரேக்ஸ் ஆகட்டும், இபிஎஸ், கில்ஹோல்ட் அசிஸ்ட், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறதுக்கு மாரி ஈகலி வெயிட்டிங். ஆக்சுவலி மே பி டே டைம் இங்கே நாளைக்கு அதில் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். ஸோ இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணுறது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் மன வருத்தமாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள்.
எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தெரியுமா ஆட் பண்ணியிருக்காங்க? இதை உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி டிஸ்பிளே வந்து பிளே ஆகுதுன்றது. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்டு கண்ட்ரோல் நாபமா. இது பார்க்கறதுக்கு பாருங்கள் ஒரு ஜுவல் மாதிரி இருக்குல்ல, இப்படிலாம் சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஜுவல்டு கண்ட்ரோல் நாப். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க காருக்கும் இதுலேயும் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. இதில் வந்து பார்க்கிங் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், டிரைவிங் மோட், அந்த மாதிரி நாலு மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஒரு ஆட் ஆன் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி மோடாம் இங்கே. ஸோ இந்த எக்கானமி மோடு போட்டுட்டு ஓட்டும்போது வந்து இன்னும் மைலேஜ் எக்ஸ்ட்ராவாக தருமாமா, பட் பிக்கப் வந்து இன்னும் ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் மோட், டிரைவ் மோட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்குன்னே வந்து ஒரு நாப் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம ஜென்ரலாக வந்து ஹேண்ட் பிரேக் வந்து அந்த லிவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் மோடு தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டுன்ற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லோப்பில் நிற்கும் போது ஆட்டோ ஹோல்டு கொடுத்துட்டோம்னா அப்படியே ஸ்டாண்ட் பையாக நிற்குமா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து முன்னாடி இருந்த காரை விட இன்னும் 100 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பேட்டரி வந்து இன்னுமுமே வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஈவி வாங்குறவங்க வந்து இன்னும் பெஸ்ட்டாக வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து நான் ரொம்ப நாளாக வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த வென்டிலேஷன் சீட். இதில் வந்து வென்டிலேஷன் சீட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் உட்காந்ததே இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கார்னரில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து இப்போ இந்த காரோட ஏசி வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நிஜமாக நல்லா தான் இருக்குது. சீட்டில் நல்லா குளுக்குழுன் இருக்குது. முதுகுக்கே நல்லா வந்து ஏசி ஃபீல் ஆகுது. ஸோ டிரைவர்ஸ்லாம் பாவம் ஓட்டும் போது பின்னாடி முதுகு நனைஞ்சு போய் வேர்த்து போய் ஓட்டுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த வென்டிலேஷன் சீட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நம்ம கார் பார்த்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாமே சேஞ்சஸ். ஸோ இதில் வந்து அந்த மைலேஜ் அந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து வேரி ஆகும். அது என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கார் வந்து 98% சார்ஜ் வந்து இருக்குது. பட் இதோட ரேஞ்ச் பாருங்கள் 344 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ இப்போ வந்து இந்த கார் வந்து 400 கிலோமீட்டர் ப்ளஸ் போகும் அப்படின்றது வந்து கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன். பட் நம்ம 400 கிலோமீட்டர் போகணும்னம்னா ரொம்ப 20-30 ஸ்பீடில் தான் நம்மளால் ஓட்ட முடியும். பட் வந்து ஜென்ரலாகவே வந்து இது வந்து 300 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் தான். இந்த ரியர் மிரரில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங். ஸோ இது வந்து நமக்கு நேரில் பார்க்கும்போது தெரியாது. பட் இந்த ஆட்டோ டிம்மிங் வந்து நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது பின்னாடி வண்டியிலேருந்து வர லைட்டோடைய கிளாரை வந்து கண்ட்ரோல் பண்ணி தானாகவே பிளர் பண்ணி வச்சுக்குமாமா. ஸோ அதுக்கு வந்து இந்த மோடு வந்து என்றைக்குமே ஆனில் தான் இருக்கணும். அது ஆனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் வந்து டோட்டலாக வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான். மற்றபடி காரோடைய வந்து ஷேப்போ இல்லை முன்னாடி சீட்டிங் பாயிண்ட்டு மேலே வந்து சன்ரூஃப் அந்த மாதிரி வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. முன்னாடியில் இருக்கிற இந்த பட்டன் சிஸ்டம் அண்ட் சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து சேம் தான். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். இன்னும் உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் கிடைக்கணும்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும். அண்ட் ஃபைனலி வந்து பிரம்மாண்டத்துக்கோ இந்த லக்ஸுரினஸ்க்கோ எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீ சாப்ளிங் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈவி கார் லான்ச்சுக்கு வந்து இது ஒரு சூட்டபிளான கிஃப்ட். ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து இந்த கார் லஞ்ச் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கார் லஞ்ச் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர்ஸை விட ஃப்யூச்சர் பயர்ஸ் வந்து ஒரு லக்கினே சொல்லலாம். ஏன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஈவியை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் வேறு எந்த ஃபீச்சருக்காகவும் இதை தாண்டி நீங்கள் யோசிக்கவே கூடாது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா மைலேஜ், அதாவது ரேஞ்ச் ப்ராப்ளம், அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அதாவது சார்ஜ் ஏறுற டைமும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேக்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் பயர்ஸ் ஒரு லக்கி தான். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து இந்த கார் லான்ச் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு.
நாங்களும் ஹாப்பியாகவே இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.